ஃப்ளைட் ஒன்று கிளம்பி 2 மணி நேரம் கழித்து கரெக்டாக 11,000 meters அதாவது 34,000 அடியில் பறந்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டோட முக்கியமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸான ஃப்ளைட்டோட கம்ப்யூட்டர் அதாவது ஃப்ளைட் எந்த வழியில் பயணிக்கணும்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரும் இன்னும் எரிபொருள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லக்கூடிய ஃபியூவல் சென்சாரும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அதாவது கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ரேடியோ கண்ட்ரோலர் சிஸ்டமும் ஷார்ட் சர்க்கியூட்டால் 34,000 அடியில் பழுதாயிருது. இந்த நிலைமையில் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய 72 passengers உட்பட 6 crew members 2 pilots சேர்த்து 80 பேரோட உயிரை பக்கத்தில் எந்த ஏர்போர்ட்டும் இல்லாத நிலைமையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் இருக்க தண்ணியை வச்சு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு 80 பேரோட உயிரை எப்படி இந்த பைலட் தன் திறமையால் காப்பாற்றினார்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை இதே ஆர்வத்தோட முழுசாக பாருங்கள். அண்ட் திஸ் Shiram, you're watching Tech Tops. இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்றது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. ரஷ்யாவோட உதாச்சினின்ற ஸ்டேட்லேருந்து ரஷ்யாவோட தலைநகரமான மாஸ்கோவுக்கு ஃப்ளைட் 516 கடந்த 20 வருஷமாக அதாவது 1990 ஆரம்பித்து 2010 20 வருஷமாக தன்னோட சர்வீஸை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வருது. இதே மாதிரி செப்டம்பர் 7 2010 இதே மாதிரி ஒரு ஃப்ளைட் அதாவது நார்மலாக இதே மாதிரி ஒரு ஷெட்யூலையும் பிளான் பண்ணுறாங்க. இப்படி பிளான் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக நடந்துக்கிட்டே இருக்குது. பேசஞ்சர்ஸ்லாம் போர்டிங் பாஸை காமிச்சிட்டு க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட நார்மலாக போர்டும் ஆகிடுறாங்க. இப்படி போர்ட் ஆன அப்புறமா நார்மலாக ஃப்ளைட் டேக் ஆஃபும் ஆயிடுது. இப்படி டேக் ஆஃப் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட காக்பிட் அதாவது அந்த விமானத்தை இயக்கக்கூடிய அறையில் ஒரு எலக்ட்ரானிக் ஷார்ட் சர்க்கியூட் அலாம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகுது. இது ட்ரிகர் ஆனவுடனே அந்த பைலட்ஸ்லாம் இது எப்பவுமே நடக்கக்கூடிய ட்ரிகர் தான் சொல்லிட்டு அந்த அலாரத்தை ரீசெட் பண்ணிவிட்டு கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்கிட்ட இந்த விஷயத்தை முறையிடுறாங்க. இப்படி முறையிடும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் இதெல்லாம் ஒரு நார்மலான ஃபால்ட் தான், எல்லா ஃப்ளைட்ஸ்லையும் இந்த மாதிரி ஃபால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது, நீங்கள் எந்தவித பயமும் இல்லாமல் ஃப்ளைட் பார்த்தா ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைலட்டும் கோ பைலட்டும் இந்த ஃப்ளைட்டோட பார்த்தா கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது பைலட் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய ஃப்ளைட் பாத்தில் வந்து மேகக்கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதால டர்புலன்ஸ் அதாவது ஃப்ளைட்டில் அதிர்வுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்களோட இருக்கையில் அமர்ந்துட்டு தன்னோட சீட் பெல்ட்ஸை டைட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதன்படியே அந்த பேசஞ்சர்ஸும் அதுக்குள்ளே உட்காடுறாங்க. இந்த டர்புலன்ஸ் அதாவது இந்த மேகக்கூட்டங்களை தான் சரியாக 8 நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸும் ஒரே சமயத்தில் சுவிச் ஆஃப் ஆகுது. இப்படி சுவிச் ஆஃப் ஆனவுடனே அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் அதாவது ஏர் ஹோஸ்டஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டர்புலன்ஸை தாண்டி வரும்போது நார்மலாக நடக்கக்கூடியது தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்ஸ்லாம் திரும்பி வந்துடும், எல்லோரும் காமாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேசஞ்சர்ஸை காமாக்கிறாங்க. ஆனால் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி கேபின்குள்ளே இருக்க லைட்ஸ் ஆஃப் ஆனது மட்டும் இல்லாமல் காக்பிட்டில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலும் பைலட்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய கேபினில் இருக்கக்கூடிய லைட்ஸும் ஏசியும் மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் காக்பிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளைட் பாத் கம்ப்யூட்டர் அதாவது ஃப்ளைட் எந்த வழியில் போகணுன்றக்கூடிய கம்ப்யூட்டரும் இன்னும் எரிபொருள் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஃபியூவல் சென்சாரும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்கிட்ட கம்யூனிகேட் அதாவது கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ரேடியோ கண்ட்ரோல் சிஸ்டமும் இந்த எலக்ட்ரானிக் ஷார்ட் சர்க்கியூட்டால் ஃபால்ட் ஆயிருது. இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஃபால்ட்ஸ்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்காக எல்லா ஃப்ளைட்ஸ்லையுமே ஏபியு அதாவது ஆக்ஸிலரி பவர் யூனிட்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஃபால்ஸ் ஏற்படும் போது இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பவர் பேக்கப் கிடச்சிரும், கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்க ஜெனரேட்டர்ஸ் மாதிரி. ஆனால் இந்த ஏபியூவை ஸ்டார்ட் பண்ணும்போது பைலட்ஸுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஃபால்ட் ஏற்படும் போது இந்த ஃப்ளைட் 516 பறந்துட்டு இருக்கிறது 33,000 அடி ஹைட்டில். இப்படி பறந்துட்டு இருக்கும்போது ஆக்சிஜனோட டென்சிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கிறதால இந்த ஏபியூ வந்து இவங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிருது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவங்க சிவில் ஏவியேஷன் ஸ்பேஸான 9,000 அடிக்கு இவங்க ஃப்ளைட்டை கீழே எடுத்துகிட்டு வரணும். இப்படி இறக்கும்போது இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் இந்த பைலட்ஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆனதால் பிளேன் வந்து எந்த ஆங்கிளில் தர அதாவது இறங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. கீழே க்ளவுட்ஸ் மறைச்சிருக்கிறதால இவங்களுக்கான விஷுவல் க்ளூஸும் இருக்காது. ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பைலட் அதாவது இந்த ஃப்ளைட் 516 கேப்டனுக்கு ஒரு ஐடியாவும் தோணுது. இந்த ஐடியா வந்து ரொம்பவே பழமையானது. இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் அதாவது டிஜிட்டலைஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஃப்ளைட்ஸில் வரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டோட ஆங்கிள் ஆஃப் டிசென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபியூவலை ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு மெட்டல் பாலை மிதக்க விட்டுட்டு அதில் மார்க்கிங்ஸ் போட்டுருவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ இதனால் அந்த பால் வந்து தண்ணியில் மிதக்கும்போது, அந்த ஃப்ளூயிடில் மிதக்கும்பொழுது எந்த ஆங்கிளில் இந்த ஃப்ளைட் வந்து இறங்குது, எந்த ஆங்கிள் இது டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது மூலமாக இவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கேப்டனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவும் கிடைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடனே கேபின் க்ரூவை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் ஒரு கண்ணாடி டம்ளரில் பாதி அளவுக்கு தண்ணியை நிரப்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபின் க்ரூ கிட்ட சொல்கிறாரு. அந்த கேபின் க்ரூ மெம்பர்ஸும் போயிட்டு அந்த அளவுக்கு பாதி அளவுக்கு தண்ணியை நிரப்பிக்கிட்டு அந்த கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு சில மார்க்கிங்ஸை போட்டு அந்த பைலட் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு அப்பாரட்டஸ் ரெடி பண்ணிடுறாரு. கரெக்டாக அந்த தண்ணியை பாதியில் வச்சுட்டு அந்த இடத்த ஜீரோன்னு மார்க் பண்ணிட்டோம், கீழே -1 degree -2 degreeன்னு மார்க் பண்ணிவிட்டு மேலே +1 degree +2 degreeன்னு மார்க் பண்ணிட்டோம். இந்த கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளைட் முன்னாடி வச்சிடறாரு. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட் கீழே இறங்கும்போது இந்த தண்ணியோட அளவும் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அப்படி ஏறும்போது ஃப்ளைட் வந்து 1 degree ஆங்கிளில் இறங்கிட்டிருக்கு, இன்னும் அதிகமாக போச்சுன்னா 2 degree ஆங்கிளில் இறங்கிட்டிருக்கு, இதுக்கு மேலே போனால் பிளேன் வந்து ரொம்பவே டேஞ்சரான ஆங்கிளில் இறங்கிட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்பாரட்டஸை ரெடி பண்ணிவிட்டு அந்த பிளேனை வந்து 34,000 feet 9,000 feet எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் 9,000 feet எடுத்துகிட்டு வந்த அப்புறமா அதிர்ஷ்டம் இவங்க பக்கம் இல்லை. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9,000 feet எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஆக்சிலரி பவர் யூனிட் அதாவது ஏபியு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த ஏபியு பவர் யூனிட் வந்து ஸ்டார்ட்டும் ஆகாமல் போயிடுது. இப்படி எல்லா வகையிலுமே இந்த ஃப்ளைட் 516 அதிர்ஷ்டம் கைவிட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல ரொம்பவே அதிகமான அளவில் இந்த ஃப்ளைட் 516 அதிர்ஷ்டம் கை கொடுத்து தூக்கியிருக்கு. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் 9,000 feet கொண்டு வரப்பட்ட அப்புறமா இந்த ஏபியு ஸ்டார்ட் ஆகாத நிலைமையில் இந்த பைலட்ஸ் கண்ணாடி வழியாக கீழே பார்க்கும்போது பனி நிறைந்த ரஷ்யாவோட சைபீரியன் ரீஜனில் ஒரு நீளமான மினுக்கிற வெள்ளையான கோடு தெரிஞ்சிருக்கு. இது என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட சைபீரியன் ரீஜனை சேர்ந்த இஸ்மான்ற டவுனோட கைவிடப்பட்ட ஒரு ரன்வே. கடந்த 20 வருஷமாக கைவிடப்பட்ட இந்த ரன்வேயில் ஒரு பகுதியை அந்த ஊர் மக்கள் கொரியர் எடுத்துகிட்டு வர ஹெலிகாப்டர்ஸ் இறங்கி திரும்பி கிளம்புற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த கைவிடப்பட்ட ரன்வே செயல்பாட்டில் இருக்கும்போது இதோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் என்ஜினியரான சர்கே சாட்னிகோவ் அவரோட ஞாபக அர்த்தகத்துக்காக இந்த ரன்வேவை 20 வருஷமாக அதாவது கைவிடப்பட்ட அணிலிருந்து 20 வருஷமாக இந்த ரன்வேவை பராமரிச்சுட்டே வந்திருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரன்வேயில் வளரக்கூடிய எல்லா புற்களையும் எல்லா செடிகளையும் வெட்டி எறிந்தது மட்டும் இல்லாமல் இந்த ரன்வேவோட லேண்ட் மார்க்கிங்ஸ் அதாவது பெயிண்டில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லேண்ட் மார்க்கிங்ஸ் வரலையும் அழிஞ்சு போகாமல் இதை பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. ஸோ இதை பார்த்த இந்த ஃப்ளைட் 516 கேப்டன் இந்த இடத்துல எப்படியாச்சும் நம்ம பிளேனை சேஃபாக தரையிறக்கிறலாம்னு சொல்லிட்டு இதை அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் இந்த ரன்வேவை அப்ரோச் பண்ணும்போது தான் இவருக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துட்ருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பெரிய வகையான பிளேன்ஸ் தரையிறங்க மினிமம் 2,000 meters ரன்வே வேணும். ஆனால் இந்த இஸ்மாவில் இருக்கக்கூடிய இந்த கைவிடப்பட்ட ரன்வேவோட மொத்த லென்த்துமே பார்த்தீங்கன்னா 1,300 meters தான். இப்படி 700 meters குறைவாக இருக்க இடத்துல ஃப்ளைட்டோட கம்ப்யூட்டர் ஃபெயிலான இடத்துல எப்படி இந்த பிளேன் தரையிறக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த பிளேனோட கேப்டன் ரொம்பவே திகச்சும் போயிடுறாரு. சரி, வேறு எங்கேயுமே நம்மளால் இந்த பிளேனை கொண்டு போக முடியாது, அதுக்கு போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபியூவல் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த கேப்டன் இந்த இடத்துல தான் இந்த ரன்வேல தான் இந்த நம்ம பிளேனை இறக்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்தராக லேண்டிங்கை கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இப்படி இறக்கும்போது பிளேனோட வேகத்தை குறைக்கக்கூடிய ஃப்ளாப்ஸுன்றது எலக்ட்ரானிக் சர்க்யூட் மூலமாக இயங்குறதால இதுவும் செயலிழந்த நிலையில் 260 kilometers வேகத்திலேயே தரையிறக்கப்படக்கூடிய இந்த பிளேன் 380 kilometers வேகத்தில் தரையிறக்கப்படுது. ஸோ இவ்வளோ அதிகமான வேகத்தில் தரையிறக்கும் போது அதோட இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதால தரையிறக்கப்பட்ட அடுத்த நொடியே இந்த பிளேனோட லேண்டிங் கியர் வந்து 2 துண்டாக உடஞ்சம் போயிடுது. இப்படி உடஞ்சி போயிட்டு தீப்பொறிகள் கிளம்ப இந்த பிளேன் அந்த ரன்வேவை தேய்ச்சிக்கிட்ட இறங்க ட்ரை பண்ணுது. அப்படி இறங்கும்பொழுது ரன்வேவோட எண்டை தாண்டியும் கிட்டத்தட்ட 520 meters காட்டு பகுதியில் மரங்களை ஒராசிட்டு தான் இந்த பிளேன் கடைசியாக ஒரு நிறுத்தத்துக்கும் வருது. ஆனால் இப்படி மரங்களை ஒராசன அப்புறமாவும் இந்த பிளேன் ஏன் தீப்பற்றி எரியலன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ மோசமான லேண்டிங்க்கு அப்புறமாவும் இந்த பிளேனில் இருந்த 72 passengers 6 crew members உட்பட 2 pilots சேர்த்து 80 பேரோட உடலையும் எந்தவித சின்ன சிராய்ப்புகளும் இல்லாமல் இந்த பிளேன் தரையிறக்கப்படுது. இந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்பட்ட அப்புறமாவும் எந்த உயிரிழப்பும் ஏற்படாத காரணம் அந்த கேப்டனோட திறமையும் அவர் டிசைன் பண்ண அந்த அப்பாரட்டஸும் தான். இந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறமா எல்லாருமே எவாக்குவேஷன் சாம்பர்ஸ் மூலமாக அந்த பிளேன்லேருந்து இறக்கப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் காமிச்சு எல்லா செக்கப்பும் முடிஞ்ச அப்புறமா ஹெலிகாப்டர்ஸ் மூலமாக மாஸ்கோட ஏர்போர்ட்டுக்கு கொண்டு சேர்க்கப்படுறாங்க. ஆனால் அந்த 72 passengers ஒரு ஃபேமிலி மட்டும் இந்த வாழ்க்கை இந்த சமயத்தோட நம்ம இனிமேல் பட்டு ஃப்ளைட்டில் ட்ராவலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ஸ் கூட வேண்டான்னு சொல்லிட்டு ட்ரெயின் மூலமாக மாஸ்கோட ஏர்போர்ட்டை ரீச் ஆயிடுறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த சரியாக 1 மாதம் கழித்து இந்த பேசஞ்சர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷனை
சைன் பண்ணி அனுப்புகிறாங்க. இது என்ன பெட்டிஷன் கேட்டிங்கன்னா, எங்கள் 72 பேசஞ்சர்ஸோட உயிர்களை காப்பாற்றினதுக்காக இந்த பைலட்டும் கோ பைலட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த 6 க்ரூ மெம்பர்ஸ்க்கும் ஒரு அவார்டு நீங்கள் கொடுக்கணும், கவர்மெண்ட் சார்பாக ஒரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை சைன் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக இந்த இன்சிடென்ட் நடந்து 1.5 மாதம் கழித்து அக்டோபர் 18 2010 இந்த பைலட் அந்த கோ பைலட்டுக்கும் அந்த பிளைனோட கேப்டனுக்கும் ஹீரோஸ் ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன் ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 6 க்ரூ மெம்பர்ஸ்க்கு கரேஜியஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒன்றத்தை கொடுத்து அவங்கள சிறப்பிக்கிறாங்க. இவங்களை மட்டும் இல்லாமல் சரியாக 2 வருஷம் கழித்து பிப்ரவரி 2012 அந்த ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ் என்ஜினியர், அந்த ரன்வே மெயின்டெனன்ஸ் என்ஜினியரான செர்கே சோட்னிக்கோவுக்கும் ஒரு ஹீரோயிசம் அவார்டையும் கொடுத்து அவரையும் சிறப்பிக்கிறாங்க. சரி, இது எல்லாம் முடிஞ்ச அப்புறமா அந்த ஏர்போர்ட்டில் அந்த ரன்வேவில் தரையிறங்கின பிளேன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பிளேனை அங்கேயே சுக்குநூறாக உடச்சி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறமா நடத்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸில் அந்த பிளேனை திருப்பி ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த பிளேனை டேக் ஆஃப் ஆகிற அளவுக்கு ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஹேங்கரில் வச்சு அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறமா 7 வருஷத்துக்கு அந்த பிளேன் சர்வீஸ்லேயே இருந்திருக்கு. இந்த 7 வருஷ சர்வீஸ் முடிவில் கடந்த செப்டம்பர் 2018 இந்த பிளேனோட கடைசி பயணம் தொடங்குது. இந்த கடைசி பயணத்தில் யார் பங்கேற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட்டில் இருந்த பிளேனோட கேப்டன் மற்றும் கோ பைலட்டும் அந்த க்ரூ மெம்பர்ஸும் தான் இந்த பிளேனோட கடைசி பயணத்தையும் முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ 2018 செப்டம்பர் இந்த பிளேனோட கடைசி பயணம் முடிக்கப்பட்டு ரஷ்யாவோட ஏர்போர்ட் மியூசியமில் இந்த பிளேன் இஸ்மான்ற ஒரு நிக்னேமோட இந்த பிளேனை அந்த மியூசியமில் வச்சிடறாங்க. ஸோ இப்படி தான் இந்த பிளேனோட கேப்டன் அவரோட திறமையையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியால் 80 பேரோட உயிரை காப்பாற்றவும் செஞ்சார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டு ஆல்னு கொடுத்துருங்க. ஸோ தட் வரக்கூடிய நாட்களில் என் சேனல்லேருந்து அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் ஸ்ரீராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டெக் டாப்ஸ்.